ராசிக்கான மார்கழி மாத பலன்கள் சார்வரி வருடம் மார்கழி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் உங்கள் ராசியில் ராகுவும் ஏழில் கேதுவும் இருக்கின்றார்கள் குருவின் பரிபூரண பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது எனவே தொட்டது துளங்கும் தொல்லைகள் அகலும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இம்மாதம் சர்ப கிரகங்களான ராகு கேதுகளின் ஆதிக்கத்தில் உங்கள் ராசி இருக்கின்றது எனவே ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஒரு நாள் வரவு வந்தால் மறுநாள் முழுமையாக செலவாக இருக்கும் ஒரு நாள் மகிழ்ச்சியான தகவல்களாகவே வந்தால் மறுநாள் மகிழ்ச்சியை கெடுக்கும் தகவல்களாக வரலாம் குறிப்பாக பணப்புழக்கம் அதிகமாக இருந்தால் மனக்கவலை அதைக் காட்டிலும் அதிகமாகவே இருக்கும் இருப்பினும் குரு பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பதாம் இடத்திற்கு செல்கின்றார் அஷ்டமத்து சனி விலகுகின்றார் எனவே தடைகள் அகலும் தன வரவு உண்டு மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்தி பார்ப்பீர்கள் பாக்கியஸ்தானம் பலம் பெறும் இந்த நேரத்தில் பெற்றோர் வழி உறவில் இருந்த விரிசல் அகலும் உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவர் உயர்ந்த மனிதர்களின் பழக்கத்தால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்று பணிபுரிய விரும்புபவர்களுக்கு அதுவும் கைகூடலாம் பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சி உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் தன பஞ்சமாதிபதி ஒன்பதாம் இடத்தில் வந்து சேரும்பொழுது பொழுது எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலான நற்பலன்கள் கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் இதுவரை கடுமையாக முயற்சி செய்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது எளிதில் நடைபெறும் பொருளாதார பற்றாக்குறை அகலும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு தந்தை வழி உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாவார் அவர் ஜனவரி ஐந்தாம் தேதி தனுசு ராசிக்கு வரும் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கின்றார் மறைந்த சுக்கிரன் நிறைந்த தனலாபத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூட உண்டு இம்மாதம் வெள்ளிக்கிழமைதோறும் தோறும் துர்கை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்